நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கதிர்காஞ்சம் யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இன்றைய வீடியோ பேரில் பார்த்துருக்கிறத பார்த்தோன்னா மூணாம்பள்ளி செவல் மார்க்கெட்டை ஒட்டிய பார்த்தோம் அப்படின்னா பால் குட்டிகள் வந்து விற்பனை வருது. அந்த பால் குட்டிகளோட தரம், அதாவது வந்து என்னென்ன தரத்தில் குட்டிகள் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பட்டியலில் இருக்கிற குட்டிகள் வந்து எல்லாமே மயிலம்பாடி இருக்குது, அதுக்கப்புறம் எடவெட்டு குட்டிகள் இருக்குது, அடிக்கறிஞ்சி குட்டி இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வெள்ளாட்டு குட்டிகள் வந்து எல்லாமே மேச்சல் தரத்துலேயும் குட்டிகள் வந்திருக்கு. இந்த மூணாம்பள்ளி மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் வந்தோம் அப்படின்னா சேவூர், அவினாசி, நம்பியூர் இப்படி வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து மூணாம்பள்ளி வந்துடலாம். குருமாந்தூர் போகிற வழியில், நம்பியூர்லேருந்து குருமாந்தூர் போகிற வழியில் ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது இந்த மூணாம்பள்ளி. கோபி சைடுலேருந்து வந்தோம் அப்படின்னா கோபி அந்தியூர்லேருந்து வந்தோம் அப்படின்னா நம்ம குருமாந்தூர் வழியில் வந்து அவினாசி போகிற வழியில் வந்தோம் அப்படின்னா குருமாந்தூர்லேருந்து அவினாசி போகிற வழியில் வந்தோம் அப்படின்னா குருமாந்தூர்லேருந்து ஒரு 5 to 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மூணாம்பள்ளி மார்க்கெட்டு. அதை கொண்டு போகணும் சொல்லிட்டு நான் இந்த பட்டியில் வந்து இவர் ரெகுலராக வரவர் தான். இவர்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாட்டு விளையாட்டு குட்டி இருக்குது, மயிலம்பாடி குட்டி இருக்குது, வேற என்ன அடிக்கறிஞ்சி இருக்கானே? அடிக்கறிஞ்சி இல்லைங்க. இந்த வாரத்தில் எல்லாமே பார்த்தோன்னா எல்லாம் மேச்சல் குட்டியில் நிறைய வந்துருந்துச்சு. பார்த்தோன்னா தலையெல்லாம் நிறைய சாப்பிட்டு தெரியும். இந்த குட்டி வந்து பார்த்தோன்னா தலைச்சேரி குட்டி. இந்த பட்டியலையும் செம்பிலிகள் மற்றும் வெள்ளாடுகள் வந்திருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா பாலும் குடிச்சிக்கிற மாதிரி பார்த்தோன்னா அப்படியே தலையும் கடிச்சிக்கிற மாதிரி குட்டிகள் தான் இந்த வாரத்துலலாம் வந்துருந்துச்சு. பார்த்தீங்கன்னா குட்டிகளோட ரேட்டும் கொஞ்சம் விலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய நண்பர்கள் வந்துட்டு சொல்லியிருந்தீங்க விலை விசாரிக்க சொல்லி, விலை விசாரிக்க முடிஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் விசாரிச்சு போகிறேன், முடியல அப்படின்னா சங்கடப்பட வேண்டாம். இதில் இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குட்டிகள் வாங்கிட்டு போனவங்களோட விவரம் வேணும், நாங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களோட நம்பர்களை நான் வாங்கவும் இல்லை, நான் வாங்கியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுப்பேன். எனக்கு வந்து என்னென்னா வாங்கலை அப்படின்னா நான் வாங்கலைன்னு தான் சொல்ல முடியும். நேற்று ஒரு நண்பர் வந்து அதை பற்றி ஒரு வாதமே பண்ணிட்டார், நீங்கள் எப்படி வீடியோ பதிவு எடுக்கிறீங்க, எப்படி வந்து நீங்கள் வீடியோ பதிவு எடுத்துருக்கிறீங்க, ஆனால் உங்கள்கிட்ட எப்படி நம்பர் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தார். அதில் நான் என்ன எழுதிக்கிறேனோ அதை தான் நான் இந்த வீடியோ பதிவு சொல்கிறேன். நான் வந்து அவங்க அங்கேருந்து வியாபாரி தொடர்பு கொண்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா குணத்தூர் சந்தைக்கு வந்துட்டாங்க. குணத்தூர் சந்தைக்கு வந்ததுக்கப்புறமா வந்து நம்மகிட்ட எதேச்சியாக பார்த்துட்டு உங்களோட சேனலை பார்த்து தான் வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நம்ம அந்த வீடியோ பதிவு நம்ம பண்ணியிருந்தோம். அதனால் வந்துட்டு அவங்க நம்பர் வந்து என்கிட்ட பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது, இருந்துச்சு அப்படின்னா நான் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருவேன், நம்மகிட்ட கிடையாது. இன்னொன்று வந்து என்னென்னா உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தான் வந்து பார்த்து வாங்கணும். நான் வந்து குட்டிகள் வருதுங்கிறது மட்டும்தான் நான் வீடியோ பதிவு பண்ணுறேன் ஒழிய அந்த குட்டிகள் வாங்கிட்டு போகிறேன்னா உங்களுக்கு அதுக்கு பொறுப்பு நான் அப்படிங்கிறதெல்லாம் எந்த வீடியோ பதிவும் நான் சொல்ல கிடையாது. குட்டி வாங்குறவங்க விற்கிறவங்களோட பொறுப்பு தான், அதை வாங்குறதும் விற்கிறது வந்து அவங்கவுங்களோட விருப்பம். எனக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா குட்டிகள் வருது அப்படிங்கிற வீடியோ பதிவு மட்டும்தான் நான் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் வந்து வாங்கி ஆகணும்னு நான் பதிவு பண்ணவே கிடையாது. இந்த தரத்துலையும் குட்டிகள் வருது அப்படிங்கிற பதிவு தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். நாட்டில் ஊட்டு வைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய குட்டிகளும் வருது, தேவைப்படக்கூடிய வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா வாங்கலாம். குணத்தூரும் வருது, பார்த்தீங்கன்னா மூணாம்பள்ளிக்கு வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இளங்குட்டிகள் மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு. நண்பர்களுக்கு வந்து ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா நீங்கள் வந்து வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கிங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு குட்டியை வாங்கிட்டு போனவங்களோட நம்பர் கொடுங்க, நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் பொறுப்பு நான் கிடையாது, கண்டிப்பாக அது வந்து என்னோடய வேலையும் கிடையாது. நீங்கள் வியாபாரியோட நம்பர் கேட்குறீங்களா, வியாபாரியோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. சப்போஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்காமல் இருந்தேன் அப்படின்னா அடுத்து வந்து நான் வியாபாரியோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எடுத்து கொடுத்துருவேன். ஏன்னா அது வந்து எனக்கு தேவையில்லாத வேலைன்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா நாளைக்கு வந்து என்னென்னா சும்மாவே வந்துட்டு நான் வீடியோ எடுத்து போட்டதுக்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா குட்டி வந்து தனியாக போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து யாவரிங்கிட்ட வந்து நீங்கள் காசு வாங்கிட்டு தான் போடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அதனால் வந்துட்டு என்னென்னா அந்த வேலையை நான் செய்கிறதில்லை. நீங்கள் வாங்குறவங்களாச்சு விற்கிறவங்களாச்சு நீங்கள் நேராக சந்தைக்கு வாங்க, பார்த்து வாங்கிக்கிங்க.
உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து வாங்க. அடுத்து உங்கள்கிட்ட ஐடியா கேட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பா வந்து என்னன்னா நிறைய பேர் வந்து என்னன்னா வளர்ப்பு யாரோ இவங்க வந்து எச்சா வர்றாங்க அப்படிங்கறக்காண்டிய நிறைய பேர் வந்து ஒரு தப்பான அபிப்பிராயத்தையும் வந்து சொல்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு வந்து அந்த தொழில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குட்டி வளர்க்குறக்கு திறமை இருக்குது, நான் வந்து குட்டியை வளர்த்து ஆடாக்கும் அப்படிங்கிற திறமை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வளர்ப்புக்குள்ளே வரலாம். இது வந்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அதனால் வந்துக்கிட்டு உங்களுக்கு வளர்க்குறக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க. அதுதான் என்னை கண்டா நான் பெட்டர்ன்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த வீடியோ பதிலில் நான் சொல்ல வேண்டிய கடமை அப்படிங்கிறனால தான் நான் வந்து இதை சொல்லியிருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வேலையை செய்யுங்க, அந்த தொழிலை செஞ்சு முன்னுக்கு வாங்க. அதை வந்து நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை. இதுக்கு வந்து நீங்கள் தான் பொறுப்பு. அதாவது வந்து நான் அவங்ககிட்ட பேசினேன் இவங்ககிட்ட பேசினேன் அப்படின்னா அது வந்து நான் இங்கே வந்து எதுவுமே நான் வந்து சொல்ல கிடையாது. நான் அவங்களோட நம்பர் கொடுத்து இவங்களோட வியாபாரிங்கிட்ட வந்து குட்டிங்களை எடுத்து போடுறேன். வியாபாரிங்களோட நம்பர் தேவை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிங்களோட நம்பரை வந்து நான் கொடுத்துருக்குறேன். அதனால தான் வந்து என்னென்னா நான் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து அதுதான். எனக்கு நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு வந்து ஃபோன் பண்ணாதீங்க. குட்டிகள் வாங்குறீங்களா வியாபாரிகளோட நம்பர் இருக்கும், காண்டாக்ட் நம்பர் இருக்கும், கண்டிப்பாக வந்து அவங்கள பார்த்து வாங்கிக்கிங்க. நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வீடியோ பதிவு பண்ணுற விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வீடியோ பதிவு பண்ணுவேன். விருப்பம் இல்லாதவங்ககிட்ட நாங்கள் வந்து கட்டாயப்படுத்தி வீடியோ பதிவெல்லாம் பண்ணுறது கிடையாது. நீங்கள் வீடியோ பதிவு பண்ணிக்கிறீங்க அப்புறம் எப்படி நம்பர் இல்லாமல் இருக்குன்னு எல்லாம் கேட்குறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. உங்களுக்கு வாங்குறக்கு விருப்பம் இருந்தால் வந்து வாங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க, அவ்வளோதான் வேலை முடிஞ்சு.